கடந்த காலங்களில் கேட்பாரற்று கிடந்த தமிழினம் இன்று கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டது. தூங்கி கிடந்த தமிழினம் இன்று ஓய்வு ஒழிக்க ஆரம்பித்து விட்டது. கல்லூரியிலே படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஐநாவில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானம் பற்றி இன்றைக்கு தொலைக்காட்சியிலேயே உரையாற்றுகிறார் என்றால் தமிழன் வெளித்து விட்டான். இல்லையே தமிழனை நீங்கள் எக்காலத்தில் ஏற்பட்டுவிட முடியாது. அதுவே இன்றைக்கு இந்த அரசு மக்கள்லாம் சொல்லித் தருகின்ற உண்மை. கொஞ்சம் டவுன் பண்ணி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு அரசியல் சக்தி நமது போராட்டத்தை நமது எந்த உணர்வுகளை சிந்தனைகளை அப்படியே வடிவமைத்து அமைத்துவிட்டு வரும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. மாணவர்கள் எழுச்சிக்கும் மக்களின் உணர்வுக்கும் மதிப்பிற்கு ஒரு அரசு அவர்களுடைய எண்ணங்கள் ஒதுக்கிக் கொண்டு வர உறுதுணையாக இருக்கிறது என்பதும் யாருக்கும் புரியணும் என்பதும் கிடையாது. காலையிலே பார்க்கும் பொழுது அவர்களது அலுவலகத்திலே பட்டாசு வெடித்து கொண்டாடியிருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலும் பட்டாசு வெடித்து கொண்டாடியிருக்கிறார்கள் என்றால் அங்கே காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பட்டாசு வெடித்தவர்கள் தமிழர்களா அல்லது வேறு யாரையும் பிறந்தவர்களா என்ற சந்தேகமே ஒரு தமிழ் தாய்க்கு பிறந்தவன் இந்த செயலை செய்திருக்க மாட்டான். ஆனால் அவர்கள் இன்றைக்கு தைரியமாக செய்துவிட்டு இன்றைக்கு தமிழகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் நாம் இந்த எழுச்சியோடு அவர்களையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்கள் யார் என்று அடையாளம் காண வேண்டியிருக்கிறது. நேற்றைய தினம் தமிழ் திரையுலகம் சார்பாக ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து வரும் நீர்வசத்தின் தலைமையிட்டு அதற்கு திரையுலகம் சார்ந்த அனைவரும் கலந்து கொண்டார்கள். அதில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் எடுக்கப்பட்ட ஒரு அவசர முடிவான காரணத்தினால் எல்லா அமைப்புகளுக்கும் கடிதம் மூலம் தகவல் சொல்லி உண்ணாவிரத போராட்டத்திற்கான இடத்தை தேடிக்கொண்டிருந்த பொழுது எங்கும் இடம் கிடைக்கவில்லை. நாங்கள் தேடிச் சென்ற இடமெல்லாம் கேட்டுச் சென்ற இடமெல்லாம் இல்லை என்று பதில் வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக திரைத்துறை சார்ந்த இத்தனை ஆண்டு காலம் தமிழனுடைய பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரசாத் நேர்களில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தை கேட்கிறோம். அவர்கள் தரம் இருக்கிறார்கள். தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை என்ற ஒரு இடம் இருக்கிறது. அவர்களும் கேட்கிறோம். அவர்களும் தரம் இருக்கிறார்கள். இறுதியாக நேற்றைய முன்தினம் மாலை 5 மணிக்கு தமிழக அரசால் நமக்கு உறுதி தரப்பட்ட இடம்தான் உள்ளூர் கூட்டம். கடைசியாக 5 மணிக்கு அவர்களின் இடத்தையும் உறுதி தந்து தமிழக காவல்துறையின் பாதுகாப்பையும் தந்திருக்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. தமிழர்கள் ஒன்று கூடிவிட்டோம். தமிழ் உணர்வு ஒன்று சேர்த்து விட்டது. நம்மளை கடந்த கால தவறுகளை நாம் பேசிக் கொண்டிருக்காமல் நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய சரியை இனிமேல் சரியாக செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். ஆகையால் நேற்றைய தினம் அத்தனை திரைத்துறை சார்ந்த அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு விட்டார்கள். ஆனால் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தன்னுடைய இடத்தையும் தர மறுத்து ஆதரவையும் தர மறுத்திருக்கிறது என்றால் இவர்கள் யார், இவர்கள் எதற்காக இந்த மண்ணிலே அமர்ந்திருக்கிறார்கள், இவர்களை எப்பொழுது உயர்த்த வேண்டும் என்ற கேள்வி. நேற்றைய தினம் நான் அந்த போராட்டத்தில் குறித்து பேசவில்லை.
இன்றைய தினம் இங்கே வருவதாக எனக்கு நிச்சயமில்லாத காரணத்தினால் நான் இதை ஒரு போராட்டமாக உங்களுக்கு காத்திருக்கின்றேன். அதை இப்பொழுது இங்கே திரைப்பட கல்லூரி சார்ந்த நேற்றைய தினம் திரைத்துறை சார்ந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அறிவிக்க மறுத்தது. இன்றைக்கு திரைப்பட கல்லூரி மாணவர்கள் முன்னால் முன்னாள் மாணவர்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை நான் அறிவிக்க வேண்டும் என்கிறது. என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய மாணவர்களின் முயற்சிக்கும் என்னுடைய தாய் சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்காத தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை இனி தமிழகத்தில் இருக்கவே கூடாது. இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கேரளத்தையும் கர்நாடகத்தையும் ஆந்திராவையும் சேர்ந்தவர்கள் இருந்து கொண்டு எங்களுடைய பணத்திலே வாழ்ந்து கொண்டு எங்களது பணத்தையே ஏற்று எங்களையே ஏமாற்றி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை பிரசாத் நேர் போன்றவர்களுக்கு இறுதி எச்சரிக்கை. இது தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை என்பது இங்கே இருக்கவே கூடாது. பிரசாத் நேருக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை. காரணம் என்னவென்றால், அவர்கள் கடந்த காலங்களில் எல்லாம் நமது தமிழ் திரைப்படத்துறை சார்ந்த அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் சிறு உதவியாக இருந்திருப்பார்கள் என்ற காரணத்தினால் இன்னொரு காலங்களில் தமிழ் உணர்வுக்கும் தமிழ் மக்களுக்கும் மதிப்பளிக்காத யாரும் தமிழகத்தில் இருக்கவே கூடாது. நாம் சிறு வயதிலிருந்து படித்துக் கொண்டிருந்திருப்போம் பி இந்தியர் பை இந்தியர். எனக்கும் அதில் சொல்வதில் திறமை நான் கொஞ்சம் கூட குற்றம் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் கூட இப்பொழுது கூட நான் வாகனத்தை வரும்போது ஒரு மாலை செய்கிறேன். தமிழ் மீனவர் நடுக்கடல் சுட்டுக்கொலை என்ற செய்தியை பார்த்துவிட்டு தான் வருகிறேன். இப்படி தொடர்ந்து தமிழர்கள் தாக்கப்படுவதை மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் விட்டுக்கொண்டே இருந்தால் இனி வரும் காலத்தில் நாங்கள் எங்களை இந்தியன் என்று சொல்ல வேண்டுமா? இந்த உண்ணாவிரத போராட்டம், அறவழி போராட்டம், இன்றைக்கு குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் இன்றைக்கு நடு ரூட்டில் வந்து நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் உணர்வு எட்டிவிட்டது. ஏசியுக்குள்ளேயும் இப்படி பொறுத்துச்சு. இனி யாரும் தமிழரை இன்னும் பிரித்து விட்டு பார்க்கின்ற யாரும் மதம் மனம் மொழி என்று எந்த வகையிலும் இன்னும் எங்களை பிரிக்க முடியாது. எங்களுக்கு இருப்பது ஒரே இனம், அது தமிழ் இனம் மட்டும்தான். உண்ணாவிரத போராட்டம் முடிவுபெற்றாலும் சரி, ஐநா மன்றத்தில் நமக்கு துரோகம் தெரிவிக்கப்பட்டாலும் சரி, எங்களது உண்ணாவிரத போராட்டம் அறவழி போராட்டமும் தான் முடிவு பெறுவதை தவிர எங்களுடைய உணர்வுகளில் இருந்துள்ள போராட்டம் இனி என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை கூறி உங்களுக்கு எப்பொழுதும் எந்த காலகட்டத்திலும் நாங்கள் பேச்சு சார்ந்தவர்கள் உறுதியாக துணையாக இருக்கும் என்று கூறி விடுகிறேன். நன்றி.